விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புற நாட்டில் குழந்தையை மீட்கும் ராக்கெட் தயார். இந்த கருவிக்கு ஆழன்றது ஒரு பொருட்டே இல்லை. 2000 அடியாக இருந்தாலும் குழந்தையை பத்திரமா மீட்டெடுக்கும். வணக்கம், நான் சுந்தர், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவன். நான் ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச்சர், அதாவது எந்த ஒரு நிறுவனத்தோட தொடர்பும் இல்லாமல் தன்னிச்சையாக பல ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வரேன். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 30 மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோடய கண்டுபிடிப்புகளில் பெரும்பான்மையானவை ஒரு புரோட்டோடைப்பாக இல்லை. காரணம் என்னென்னா, என்னோடய கண்டுபிடிப்புகளை புரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சில 1000 ரூபாயிலிருந்து பல 100000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸும் தேவைப்படுது. இப்போ வடிவமைச்சிருக்க இந்த ஆழ்துளை மீட்பு கருவியை பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு அதிக பணம் தேவைப்படுது. அதனால் நான் அதை புரோட்டோடைப்பாக வடிவமைக்காமல் உங்களுக்கு ஒரு அனிமேஷனாக கொடுத்துருக்கேன். அனிமேஷன்றதுனால அதை நீங்கள் குறைவாக இடப்பட வேண்டாம். இதில் பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸும் ப்ரின்சிபல்ஸும் பயன்படுத்தி தான் அதை நான் வடிவமைச்சிருக்கேன். அதனால் அது அனிமேஷனில் செயல்படுறத விட சிறப்பாகவே செயல்பட்டு குழந்தைகளை பத்திரமாக மீட்டெடுக்கும். 2 லட்சம் ரூபாய்ன்றது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக தெரியலாம். காரணம் என்னென்னா, திருச்சி சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள் முன் வந்து அற்புதமான கண்டுபிடிப்புகளை வெளியிட்டு வராங்க. அதுவும் எளிமையாக இருக்குது, குறைஞ்ச விலையில் இருக்குது. அந்த இளைஞர்களுக்கு என்னோட நன்றி. ஒரு இன்ஜினியராகவும் ஒரு ரிசர்ச்சராகவும் என்னோடய கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்னா, போர்வெல்ல குழந்தை சிக்கியிருக்கும்போது பக்கவாட்டில் இடைவெளியாக இருக்காது. அந்த கருவிகளை பக்கவாட்டில் நுழைக்க முயற்சி செய்யும்போது அது குழந்தைய உள்நோக்கி தான் அனுப்பும். அது மட்டும் இல்லாமல் மண் சரிவை ஏற்படுத்தும். அதனால் குழந்தையை மீட்க முடியாது. இந்தியா முழுக்க நிறைய போர்வெல் விபத்துகள் நடக்குது. அந்த விபத்துகள்லேருந்து குழந்தைகளை பத்திரமாக மீட்டெடுத்து தான் இருக்காங்க. சில விபத்துகள்லேருந்து தான் குழந்தையை மீட்டெடுக்க முடியல. அதுக்கு காரணம் அந்த கருவிகளில் இருக்க குறைபாடுகள் இல்லை. பொதுவாக போர்வெல்ல குழந்தை விழும்போது பல வகையான சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு கருவிகளை ஒத்திசைவு செய்யணும். அது மட்டும்தான் அந்த கருவிகளில் இருக்க பிழை. என்னோடய கருவியை எல்லா வகையான சூழ்நிலைகளும் ஒத்து செயல்பட்டு குழந்தையை மீட்டெடுக்கிற மாதிரி தான் நான் வடிவமைச்சிருக்கேன். அதனால் இது சிறப்பாக செயல்பட்டு குழந்தையை பத்திரமாக மீட்டெடுக்கும். என் கருவி செயல்படும் விதத்தை அனிமேஷனாக காட்டுறதுக்கு முன்னாடி, ஒரு குழந்தை போர்வெல்ல எந்தெந்த பொசிஷனில் விழும், அப்படி விழும்போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், மண் சரிவு மாதிரி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். போர்வெல்களில் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பைப் இருக்க போர்வெல், இன்னொன்று பைப் இல்லாத போர்வெல். இந்த 2 வகையான போர்வெல்லையும் குழந்தை எந்தெந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த போர்வெல்ல குழந்தையோட கை கால்கள் கீழ் நோக்கி இருக்குது. அடுத்ததான் இந்த போர்வெல்ல குழந்தையோட 2 கைகளும் மேல் நோக்கி இருக்குது. அடுத்ததான் இதுலேயும் 2 கைகள் மேல் நோக்கி இருந்தாலும் குழந்தையோட சோர்வு நிலை காரணமாகவோ இல்லை மயக்க நிலை காரணமாகவோ கைகள் வந்து மடிந்திருக்கு. இந்த போர்வெல்ல குழந்தை தலைகீழாக விழுந்திருக்கு, கால்கள் மேல் நோக்கி இருக்குது. அடுத்ததான் பைப் இல்லாத போர்வெல்ல குழந்தை விழுந்திருக்கும் போது மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மண் சரிவு ஏற்பட்டால் குழந்தையோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அதையும் பார்க்கலாம். அடுத்தது பைப் இருக்க போர்வெல்ல குழந்தை விழுந்திருந்தால் குழந்தையோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அதையும் இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு கண்டிஷனை பற்றி மட்டும் நான் விளக்கலை. அது என்னென்னா, குழந்தை நீர் இருக்க போர்வெல்ல விழுந்திருக்க கண்டிஷன், அதாவது தண்ணி இருக்க போர்வெல்ல விழுந்திருக்க கண்டிஷன். தண்ணி இருக்க போர்வெல்ல குழந்தை விழுந்த சில வினாடிகள்லேயே குழந்தை உயிரிழந்துடும். அதனால் குழந்தையை உயிருடன் மீட்க முடியாது. அதனால் அந்த கண்டிஷனை பற்றி நான் பெருசாக எதுவும் விளக்க விரும்பல. இதுதான் என்னுடைய குழந்தை மீட்கும் கருவி. இதை ஹெட் பார்ட், டெய்ல் பார்ட்னு 2 வகையாக பிரிக்கலாம். டெய்ல் பார்ட்டில் தான் குழந்தையை தூக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த கருவி 2 வகையான டைமென்ஷனில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு கருவியோட டயாமீட்டர் 4 இன்ச். இது மேக்ஸிமம் 6 இன்ச் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அடுத்த கருவி 6 இன்ச் டயா உடையாது. இது 12 இன்ச் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது. ஹெட்பார்டோட மேல் முனையில் வளையம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது மூலயமா தான் இந்த கருவி கயிறு கட்டி குழிக்குள்ளே அனுப்பப்படும். பொதுவாகவே மீட்பு கருவிகளை 2 வகையில் தான் அனுப்ப முடியும். ஒன்று வந்து கயிறு கட்டி அனுப்ப முடியும், இன்னொன்று பைப்புகளை இணைச்சி அனுப்ப முடியும். பைப்புகளை இணைத்து அனுப்புறது ஒரு ஸ்லோவான ப்ராசஸ், கயிறு கட்டி அனுப்புறது தான் ஒரு வேகமான ப்ராசஸ். ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா, கயிறு கட்டி கருவியை உள்ளே அனுப்பும்போது கருவி பக்கவாட்டில் அசைகிறது மட்டும் இல்லாமல் கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இதனால் மண் சரிவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைய பொசிஷன் பண்ணி கிளாம்ப் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் என்னோடய கருவியில் கயிறு தான் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. காரணம் என்னென்னா, என்னோடய கருவியில் கைடிங் ஷீல்டு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைட்ராலிக் மோட்டரும் இருக்குது. இதன் உதவியால் இந்த கருவி குழந்தையோட பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிலையை மாற்றி அமைச்சுக்கும். இதுதான் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண கைடிங் ஷீல்டு அமைப்பு. என்னோடய கருவியில் மொத்தம் 8 கைடிங் ஷீல்ஸ் இருக்குது. டாப் லேயரில் 4 கைடிங் ஷீல்ட், பாட்டம் லேயரில் 4 கைடிங் ஷீல்ஸ். இந்த ஒவ்வொரு கைடிங் ஷீல்ஸும் தனித்தனியான ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் பிஸ்டன்ஸோட ஸ்பெரிக்கல் ஜாயிண்ட் முறையில் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த கைடிங் ஷீல்ஸால் எல்லா டைரெக்ஷன்லையும் திரும்ப முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹைட்ராலிக் மோட்டார். இந்த ஹைட்ராலிக் மோட்டரோட உதவியால் இந்த கருவி கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்.
இது எதுக்காக ரொட்டேட் பண்ணுதுன்னா, சில நேரங்களில் கிளாம்பிங் டிவைஸ் குழந்தையோட பொசிஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதனால் குழந்தையோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இது பயன்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு மேலே மண் மூடி இருக்கும்பொழுது அந்த மண்ணை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணும். இந்த எல்லோ கலரில் இருக்க அமைப்புக்கு பேர் மாஸ்டர் சிலிண்டர். இந்த மாஸ்டர் சிலிண்டர் இரண்டு தனித்தனியான ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் பிஸ்டன்ஸோட இணைக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த மாஸ்டர் சிலிண்டரால் பக்கவாட்டில் நகர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் திரும்பவும் முடியும். இந்த மாஸ்டர் சிலிண்டருக்குள்ளேயும் ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் பிஸ்டன்ஸ் இருக்குது. இது எதுக்காக பயன்படுதுன்னா, குழந்தைக்கு மேலே மண் மூடி இருக்கும்போது ஆக்சிஜன் ஓசையும் அட்மாஸ்பியருக்கு ஏற கொண்டு போகிற ஓசையும் பூமிக்கு அடியில் செலுத்துறதுக்கு இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு பக்கவாட்டில் இருக்க சுவரை தொலைச்சிக்கிட்டு கீழே போய் ஒரு கேண்டிலிவர் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணி குழந்தையை பாதுகாப்பாக லிஃப்ட் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி குழந்தைக்கு பக்கவாட்டில் இடைவெளி இருக்காது. அதனால் வேற எந்த கருவிகளும் திணிக்க முடியாது. இந்த கருவி செயற்கையாக ஒரு துளையை உருவாக்கி குழந்தையை பத்திரமா லிஃப்ட் பண்ணும். வலதுபுறத்தில் கூர்மையாக இருக்க இந்த அமைப்பு தான் பூமியை தொலைச்சிட்டு போகிறதுக்கு பயன்படுது. இது மண்ணு மட்டும் இல்லாமல் பாறையாக இருந்தால் கூட தொலைச்சிட்டு போகும். காரணம் என்னென்னா, இது பவர்ஃபுல்லான ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டரோட இணைக்கப்பட்டிருக்கு. இதில் வலதுபுறத்துலேயும் இடதுபுறத்துலேயும் ஆக்சிஜன் ஓசம் அட்மாஸ்பியருக்கு ஏற கொண்டு போகிற ஓசம் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு வென்டிலேஷனில் இருக்க பேஷண்ட்டுக்கு தேவைப்படுற ஆக்சிஜனோட ஃபோர்ஸை விட குழிக்குள்ளே இருக்க குழந்தைக்கு அதிகமான ஃபோர்ஸில் ஆக்சிஜன் தேவைப்படும். காரணம் என்னென்னா, குழியில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கனமான வாயுக்களும் உள்ளே இருக்கும். அதனால் ஃபோர்ஸ்டு ஆக்சிஜனை உள்ளே அனுப்பும்போது ஆக்சிஜன் உள்ளவே இருக்க தான் முயற்சி செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனோட டெம்பரேச்சரை அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரோட கம்மி பண்ணி அனுப்பும்போது ஆக்சிஜன் உள்ளவே இருக்க முயற்சி பண்ணும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கேண்டிலிவர் சப்போர்ட். இது ஒரு ஸ்ப்ரிங் உதவியால் லோட் பண்ணப்பட்டிருக்கு. இதனோட மேல்முனையில் ஒரு ட்ரிகர் அமைப்பு இருக்குது. இந்த ட்ரிகர் அமைப்பு ஒரு சொலெனாய்டு வால்வோட கனெக்ட் ஆகிருக்கு. சொலெனாய்டு வால்வை ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ட்ரிகர் அமைப்பு ரிலீஸ் ஆகி வெளியில் இந்த கேண்டிலிவர் சப்போர்ட் வரும். இந்த கேண்டிலிவர் சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு குஷன் அமைப்பு இருக்குது. இது குழந்தைய மென்மையாக தூக்க உதவும். இந்த குஷனுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் சென்சாரும் இருக்குது. இந்த ப்ரெஷர் சென்சாரோட உதவியால் குழந்தைய எந்த ஃபோர்ஸில் நம்ம லிஃப்ட் பண்ணுன்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் பாட்டம் லேயரில் இருக்க கைடிங் ஷீல்டு. டாப் லேயரில் இருக்க கைடிங் ஷீல்டு மாதிரியே இதுவும் செயல்படும். இந்த கருவிலேயே மிகவும் முக்கியமான பார்ட் இந்த கேமரா தான். இதனோட வலதுபுறத்தில் ஒரு நைட் விஷன் கேமரா இருக்குது. இதன் உதவியால் குழந்தை எவ்வளவு இருட்டில் இருந்தாலும் தெளிவாக பார்க்க முடியும். லைட் எதுவும் தேவைப்படாது. இதனோட இடதுபுறத்தில் ஒரு தெர்மல் கேமரா இருக்குது. இதன் உதவியால் குழியோட வெப்பநிலை குழந்தையோட வெப்பநிலையை நம்ம கணக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ச்சுகள் மண் மூடி இருந்தாலும் குழந்தை எங்கே இருக்குன்றதை இந்த தெர்மல் கேமரா நமக்கு காட்டும். இந்த கேமராவுக்கு மேலே இரண்டு சென்சார்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சிஜன் சென்சார், இன்னொன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு சென்சார். ஆக்சிஜன் சென்சார் மூலயமா குழிக்குள்ளே எந்த அளவு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றத நம்ம கணக்கிட முடியும். கார்பன் டை ஆக்சைடு சென்சார் எதுக்கு பயன்படுதுன்னா, குழிக்குள்ளே எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, குழந்தை எந்த அளவு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற கால்குலேஷன்ஸை நமக்கு கணக்கிட்டு காமிக்கும். இந்த இரண்டு சென்சார்களுக்கு மத்தியில் டிராப்லர் ரேடார்ன்ற ஒரு ரேடார் அமைப்பு இருக்குது. இந்த ரேடார் அமைப்பு குழந்தைக்கு மேலே எவ்வளோ மண் மூடி இருந்தாலும் குழந்தை மண்ணுக்கடியில் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத கணக்கிட்டு தெளிவாக சொல்லும். இதில் ஒரு ஸ்பீக்கர் அமைப்பும் ஒரு மைக் அமைப்பும் இருக்குது. வெளியிலிருந்து எந்த தகவலை வேணாலும் குழந்தைக்கு அனுப்புறதுக்கு இந்த ஸ்பீக்கர் அமைப்பு பயன்படும். குழந்தையோட பேச்சுக்குரலையும் சத்தத்தையும் உணர்றதுக்கு இதில் ஒரு மைக்கும் இருக்குது. இந்த கருவியோட பின்புறம் இன்னொரு நைட் விஷன் கேமரா இருக்குது. இந்த நைட் விஷன் கேமராவோட உதவியால் குழியில் எந்தெந்த நிகழ்வுகள் நடக்குதுன்றதை தெளிவாக நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது டெயில் பார்ட். இதில் ஒரு டூஜா ஹெட் லேம்ப் இருக்குது. இந்த ஹெட் லேம்ப் உதவியால் குழந்தையோட தலையை இறுக பிடிக்கலாம். இதில் குழந்தையோட தலையை காயப்படுத்தாமல் பிடிக்கிறதுக்கு ரப்பரால் ஆன ஒரு கிரிப் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ப்ரெஷர் சென்சாரும் இருக்குது. இந்த சென்சாரோட உதவியால் குழந்தையோட தலையை எந்த அழுத்தத்தில் நம்ம பிடிக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த சென்சாருக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு சென்சார் இருக்குது. இந்த சென்சார் குழந்தையோட தோளோட கான்டாக்ட் ஆன உடனே குழந்தையோட ஹார்ட் பீட்டை நமக்கு தெளிவாக சொல்லும். குழந்தையோட பல்ஸையும் இது நமக்கு காட்டும். குழந்தையோட தலையை பிடிக்கிற இந்த அமைப்பு பின்ஜாயின் செய்யப்பட்டிருக்கு. அதனால் இது குழந்தையோட தலைக்கு ஏற்ற மாதிரி பக்கவாட்டில் அசைஞ்சு குழந்தையோட தலையை பாதுகாப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட தலையோட சுற்றளவுக்கு பொருந்துகிற வகையில் இந்த கருவியை வடிவமைச்சிருக்கும். அதனால் இது வளைஞ்சு நெளிஞ்சு குழந்தையோட தலையை மிருதுவாக பிடிக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இன்னொரு வகையான டெயில் பார்ட். இதில் த்ரீஜா ஹெட் லேம்ப் இருக்குது. த்ரீஜா ஹெட் லேம்ப் எதுக்கு பயன்படுதுன்னா, கொஞ்சம் பெரிய தலை உள்ள குழந்தைய பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் பருமனான குழந்தையை தூக்குறதுக்கும் இந்த த்ரீஜா ஹெட் லேம்ப் பயன்படும். டூஜா ஹெட் லேம்பில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அது அத்தனையும் இந்த த்ரீஜா ஹெட் லேம்ப்லையும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த டெயில் பார்ட்டில் டபுள் ஹேண்ட் கிரிப்பர் இருக்குது. இந்த டபுள் ஹேண்ட் கிரிப்பரோட உதவியால் குழந்தையோட இரண்டு கைகளை பிடித்து குழந்தையை பாதுகாப்பாக மேலே லிஃப்ட் பண்ண முடியும். முன்னாடி பார்த்த டெயில் பார்ட்டில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அது அத்தனையும் இந்த டெயில் பார்ட்லையும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த டெயில் பார்ட்டில் ஒரு சிங்கிள் ஹேண்ட் கிரிப்பர் இருக்குது. இந்த சிங்கிள் ஹேண்ட் கிரிப்பர் குழந்தையோட ஒரு கையை பிடிக்கிறதுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு மேலே மண் மூடி இருக்கும்போது சக்ஷன் கப்பை பிடிச்சி மண்ணை உறிஞ்செடுக்கிறதுக்கு இந்த அமைப்பு தான் பயன்படும்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்ல் பார்ட்லையும் ஒரு சிங்கிள் ஹேண்ட் கிரிப்பர் தான் இருக்கு. இந்த சிங்கிள் ஹேண்ட் கிரிப்பர் குழந்தையோட கைகள் மடிந்திருக்கும் போது பிடித்து தூக்கிறதுக்கு பயன்படும். இதுலேயும் எல்லா வகையான டெக்னாலஜியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அமைப்புக்கு பேர் சிலிண்ட்ரிக்கல் ஹேர் பேக். இது ராஃப்டிங் போட் செய்யக்கூடிய யுரேத்தேன் ஹைப்லான் பேஸ்டு மெட்டீரியல் செய்யப்பட்டதுனால கூர்மையான பாறைகள் பட்டாலும் இது கிழியாது. காற்று நிரப்பப்படுறதுக்கு முன்னாடி இது குழிக்குள்ளே செலுத்தப்பட்டு அதுக்கப்புறம் காற்று நிரப்பும் போது இது மண்ணை இறுக்கி பிடிச்சி மண் சரிவை தடுக்கும். ஒவ்வொரு சிலிண்டிரிக்கல் ஹேர்பேக்கோட உயரமும் 10 அடி நீளம் இருக்கும். அதனால் குழியோட ஆழத்துக்கு ஏற்ப எத்தனை ஹேர்பேக் தேவைப்படுதோ அத்தனையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். குழந்தைக்கு அருகில் இருக்க சிலிண்டிரிக்கல் ஹேர்பேக் அமைப்பில் மட்டும் ஒரு சிறிய மாற்றம் இருக்கும். அது என்னென்னா, ஹேர்பேக்கோட மேல் முனையிலும் கீழ் முனையிலும் ஒரு காற்று நிரப்பப்பட்டால் மூடக்கூடிய ஒரு மூடி அமைப்பு இருக்கும். மேல் முனையில் இருக்கக்கூடிய மூடி குழிக்குள்ளே இருக்க ஆக்சிஜனை வெளியில் எஸ்கேப் ஆகாமல் தடுக்கும். கீழ்முனையில் இருக்க மூடி எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு குழந்தைய ரொம்ப நேரம் கிளாம்ப் பண்ணி மேலே இழுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு 3 அடி தூரம் கிளாம்ப் பண்ணி இழுத்ததுக்கப்புறம் இந்த பேக்குள்ளே குழந்தை வந்த உடனே இந்த மூடி மூடப்படும். மூடப்பட்ட உடனே கிளாம்புகள் எல்லாம் ரிலீஸ் ஆன உடனே குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மேலே ஈஸியாக நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். போர்வெல்ல ஒரு குழந்தை எப்படி விழுது, அந்த குழந்தையை நம்மளோட எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி தூக்க போகிறோன்றத ஒரு கற்பனை காட்சியாக பார்க்கலாம். போர்வெல் விபத்து நடந்த இடத்துக்கு போன உடனே இந்த கருவியில் இருக்க டிட்டாச்சபிள் கேமரா தான் ஃபஸ்ட்டு குழிக்குள்ளே அனுப்பப்படும். இந்த கேமராவோட உதவியால் நம்ம குழந்தையோட பொசிஷனை இங்கே இருக்க மானிட்டரில் பார்க்கலாம். குழந்தையோட பொசிஷன் என்னென்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கருவியில் டெய்ல் பார்ட்டை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சு குழந்தையை மீட்டெடுக்கலாம். இந்த கருவியை உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் ஹேர்பேக் அமைப்பை உள்ளே அனுப்பணும். இது மண் சரிவை தடுக்கும். அதுக்கடுத்ததா இதில் கருவியை அனுப்ப போகிறோம். இந்த கருவியானது குழந்தைக்கு வெகு சில அடிகள் முன்னாடியே டாப் லேயர் கைடிங் ஷீல்டு உதவியால் நிலைநிறுத்தப்பட்டு குழந்தையோட பொசிஷன் ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை தூக்கும் கருவியும் குழந்தையோட தலையும் வேறு வேறு ஆங்கிளில் இருக்குது. அதனால் இந்த மிஷினில் இருக்க ஒரு ஹைட்ராலிக் மோட்டர் சப்போர்ட்டால் இந்த கிளாம்பை குழந்தையோட தலைக்கு ஏற்ற மாதிரி திருப்பலாம். அதுக்கப்புறம் டாப் லேயரில் இருக்க கைடிங் ஷீல்டு ரிட்ராக்ட் பண்ணப்பட்டு இந்த கருவி குழந்தை கருவியில் கொண்டு போகப்படும். இந்த கிளாம்பை குழந்தையோட தலைக்கேற்ற மாதிரி திருப்பியாச்சு. ஆனாலும் குழந்தைய வந்து இந்த பைப்புக்கு மையத்தில் இல்லாமல் கொஞ்சம் பக்கவாட்டில் நகர்ந்துருக்கு. அதனால் குழந்தையோட தலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாம்பை நகர்த்துறதுக்கு இப்போது கைடிங் ஷீல்டு அமைப்பை பயன்படுத்தி இந்த கருவியை பக்கவாட்டில் நகர்த்த போகிறோம். கருவி பக்கவாட்டில் நகர்ந்ததுக்கப்புறம் குழந்தையோட தலையை சேஃபாக கிளாம்ப் பண்ணலாம். இதனால் குழந்தை மேலும் கீழ் நோக்கி போகாது. குழந்தையின் தலையை பிடிச்சதுக்கப்புறம் குழந்தையோட தலையை முன்னோக்கி தள்ள போகிறோம். அதாவது சில மில்லி மீட்டர்கள் முன்னோக்கி தள்ள போகிறோம். காரணம் என்னென்னா, இது முதுகுக்கு பின்புறம் ஒரு இடைவெளியை உருவாக்கும். அந்த இடைவெளியில் பக்கவாட்டு கருவி மண்ணை சரித்துக்கிட்டு கீழே போய் ஒரு கேண்டிலிவர் சப்போர்ட்டை உருவாக்கும். அந்த கேண்டிலிவர் சப்போர்ட் மூலிமா குழந்தைய ஹேர்பேக்குள்ளே கொண்டு வரலாம். ஹேர்பேக்குள்ளே கொண்டு வந்த உடனே ஹேர்பேக்கில் கீழே இருக்க அந்த மூடி அமைப்பு மூடி குழந்தையை சேஃபாக மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். இந்த கருவிக்கு ஆழன்றது ஒரு பொருட்டே இல்லை. 2000 அடியாக இருந்தாலும் குழந்தையை பத்திரமா மீட்டெடுக்கும். குழந்தையை தொட்ட சில வினாடிகள்லேயே குழந்தையை மீட்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சினாரியோவில் குழந்தையோட தலைக்கு மேலே மண் மூடி இருக்கு. மண் மூடி இருந்தால் என்னோட இந்த கருவியை பயன்படுத்தி எப்படி ரிமூவ் பண்ணலாம் மண்ணை அப்படின்றத பார்க்கலாம். மண்ணை ரிமூவ் பண்ணும்போது சக்ஷன் கப் குழிக்குள்ளே இருக்க காற்று மொத்தத்தையும் உறிஞ்சி வெளியில் எடுத்துரும். இதனால் குழந்தையால் சுவாசிக்க முடியாது. அதனால் இந்த பக்கவாட்டு கருவியை உள்ளே அனுப்பிச்சு ஆக்சிஜனையும் அட்மாஸ்பியரிக் ஏரையும் உள்ளே அனுப்ப போகிறோம். இந்த அட்மாஸ்பியரிக் ஏரும் ஆக்சிஜனும் சக்ஷன் கப்பால் உறிஞ்சப்படுற காற்றை விட அதிகமாக இருக்கிறதுனால குழிக்குள்ளே எப்போதும் காற்று இருக்கும். இதனால் குழந்தை நல்லா சுவாசிக்க முடியும். இந்த அதிநவீன கருவியில் மொத்தம் 5 டெய்ல் பார்ட் இருக்கு. 5 டெய்ல் பார்ட்டையும் பயன்படுத்தி குழந்தையை எப்படி காப்பாற்றுன்ற முறையை நேரம் பற்றாக்குறை காரணமாக விளக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிநவீன கருவியில் நிறையவே டெக்னாலஜிஸ் இருக்குது. அதாவது பைப் இருக்க போர்வெல் இருக்க குழந்தையை காப்பாற்றுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதாவது குழந்தையை பைப்புடன் தூக்கலாம், பைப் இல்லாமல் தூக்கலாம். இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. இதை எதையுமே நேரம் பற்றாக்குறை காரணமாக விளக்க முடியல. என் கருவி செயல்படும் விதத்தை பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை சிஎஸ்ஐஆர், இஸ்ரோ, டிஆர்டிஓ, அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி மாதிரி துறைகளில் வேலை செய்கிற விஞ்ஞானிகள் பார்த்துட்ருப்பீங்க. நீங்களாம் முடிவு பண்ணிங்கன்னா இந்த கருவியை வெகு சில நாட்களில் ஒரு புரோட்டோடைப்பாக ரெடி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பீங்க. உங்களோட அந்த டெக்னாலஜிஸை இந்த கருவியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த கருவியோட தரம் இன்னும் உலக அளவில் மேம்படும்.
பொதுவாகவே ஒரு விஞ்ஞானி அவங்களோட கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் அவங்க பேரில் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் நான் வாங்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னா, இந்த கண்டுபிடிப்புக்கான காப்புரிமையை அரசு பேரில் வாங்கணும். வாங்கி இந்தியா முழுக்க இந்த மாதிரி போர்வெல் சம்பவங்கள் நடக்கிற இடத்துல இதை ஃப்ரீயாக பயன்படுத்திக்கிறதுக்கு அரசு அனுமதிக்கணும். என்னோடய கண்டுபிடிப்புகளை ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கும் போது அது மக்கள் செயல்பாட்டுக்கு வரணும்னு நான் விரும்புவேன். ஆனால் இந்த ஒரு கருவி மட்டும் என்றைக்குமே மக்கள் செயல்பாட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். அது என் கையில் மட்டும் இல்லைங்க, உங்கள் கையிலையும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயும் தோட்டங்கள்லேயும் வயல்கள்லேயும் இன்னும் பயன்படுத்தப்படாத போர்வெல்கள் மூடப்படாத நிலையில் இருக்கலாம். நீங்கள் அதை சிம்பிளாக ஒரு மூடி போட்டு மூடுறது மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின இந்த கருவியை தமிழக அரசுக்கிட்டையும் இந்திய அரசுக்கிட்டையும் நான் ஒப்படைக்கிறேன். இந்த கருவி வெகு விரைவில் ஒரு புரோட்டோடைப்பாக ரெடியாகும் நான் நம்புகிறேன். என்னோடய கண்டுபிடிப்புக்கு அனிமேஷன் வழியில் உயிர் கொடுத்தவர் இவர் தான். இவரோட பேர் சரவணன். இவர் ஒரு அனிமேட்டர். உங்களுக்கு இன்ஜினியரிங் சார்ந்த அனிமேஷனோ இல்லை மற்ற துறைகளை சேர்ந்த அனிமேஷனோ தேவைப்பட்டால் இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. பூமி தாயே, ஆழ்துளை கிணறு அன்னை மடி ஆகாதே, உன் உயிரை குடிப்பவரையும் காக்கத்தானே தெரியும். நீயா குழந்தையின் உயிரை குடித்திருப்பாய்? இருக்காது. அணைக்க நினைத்திருப்பாய், ஆழம் செல்லாமல் இருக்க. தாயே, இனி நீ அணைக்க நினைத்தால் மனதால் அணைத்திடு, மணலால் வேண்டாம். மீட்கும் கரம் வந்தவுடன் மீண்டும் தந்திடு. உனக்கோ அன்பு செலுத்த 1000 வழிகள்.